ஜாகிஸ்வாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது டாப் டென் திரைப்படங்கள் பொதுவாக நிறைய ஆளுமைகளுடைய இயக்குனர்களுடைய நடிகர்களுடைய திரைப்படங்களை நம்ம வந்து டாப் டென் வரிசையில் சொல்லிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த வாழ்க்கை சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசிட்டு வரோம் பின்னாடி வந்து பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய திரைப்படங்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் பதிவிட்டு கொண்டு வருகின்றோம் இந்த டாப் டென் வரிசை எல்லாமே வந்து எனக்கு பிடித்த வரிசைகள் இதில் வந்து நிறைய மாறுபாடு இருக்கலாம் சில படங்கள் நான் பார்க்காத படங்கள் நான் விட்டுருக்கலாம் அந்த படங்கள்லாம் நீங்கள் பின்னூட்டங்களை தெரிவிக்கிறதுல எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது இந்த படம்லாம் ஏன் இதெல்லாம் முன்னாடி வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா இது என்னுடைய டாப் டென் வரிசை ரைட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜான்ஹூ திரைப்பட வரிசை ஜான்ஹூ ஹாங்காங் டைரக்டர் அமெரிக்காவில் கொடி காட்டியவர் கொடி நாட்டியவர் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய திரைப்படங்கள் வந்து என்னென்னா ஆக்ஷன் ஆக்ஷன்னா ஜான்ஹூ அப்படின்னு ஹாங்காங்கில் பேர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் வந்து பண்ண படம் தான் வந்து ஹாட் டார்கெட் நம்ம ஹாட் டார்கெட்டை பற்றி நம்ம வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோம் பாண்டி ரத்னாவால் அந்த படம் பார்த்துட்டு மிரண்டு போய் இரண்டு வாட்டி மூன்று வாட்டி நான்கு வாட்டிலாம் தேட்டரில் போய் பார்த்த படங்கள் அதெல்லாம் ஆக்சுவலி மட்டும் இல்லை பொன்டின் ட்வரண்டினோ இருக்கா இல்லையா அவருடைய திரைப்படங்களுடைய ஆக்ஷன் காட்சிகளுக்கெல்லாம் வந்து ஆதர்ச நாயகனாக இளங்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான்ஹூ தான் ஹாங்காங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி வந்து உலகறிய செய்தியில் வந்து ஜான்ஹுவோட பங்கு நிறையவே இருக்குது ஏன்னா அவருடைய ஆக்ஷன் திரைப்படங்கள் பல்வேறு உலக நாடுகளில் வந்து டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது ஜான்ஹூ வந்து வெஸ்டர்ன் படங்களுக்கான ரசிகர் எப்படின்னா நம்ம கண்டியூ ஸ்டூட் படங்கள்லாம் இருக்கு வெஸ்டர்ன் படங்கள் அதுக்கான மிக பெரும் ரசிகர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அமெரிக்காவில் அவர் எடுத்த பத்து திரைப்படங்களை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம் நீங்கள் இந்த பத்து வ தரவரிசைகளுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு ஆதரவுக்கு மிக்க நன்றி அதாவது நீங்கள் போடுற பின்னூட்டங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதே நேரத்தில் நீங்கள் லைக்கை வந்து தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது ஒரு சிலர் வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல் லைக் அப்புறம் தான் நாங்கள் பார்க்கறது அப்படின்ற மாதிரி எங்கள் உழைப்பின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு எங்களுடைய முதற்கன் வணக்கம் ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் அது அண்ணன் ஜாக்கியண்ணை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம இந்த லைக்கை வந்து முதல்ல போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு வந்து பார்க்குறது வந்து இன்னும் அதை விட சிறப்பு நான் பொதுவாக வந்து என்னென்னு சொல்லுன்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் புரியுதுங்களா ஸோ இன்னும் பேர் சில பேர் லைக்கே வந்து கொஞ்சம் நக்கலாக கேட்குறவங்க போகிறவங்க வரவங்க இது இல்லாமல் நல்லா பண்ண முடியாதா இதெல்லாம் வந்து நம்மளை வந்து டிஸ்ட் பண்ணுறாங்களாமா ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மளுக்கு இருக்காங்க பட் எனிவே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த திரைப்பட வரிசைக்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி உங்களுடைய பின்னட்டங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஸோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வரிசை நீங்கள் தாராளமாக சொல்ல இல்லை இது என்னுடைய பார்வையில எனக்கு பிடித்த படங்களின் வரிசையே ரைட் இப்போ நம்ம ஜான்ஹூட நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி எழுதிய உப்புக்காத்து மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் வரிசையில் உலக சினிமா விமர்சனங்கள் பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டு அமேசான் கிண்டலில் வாசிக்க கிடைக்கிறது புத்தகங்களை படித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிரும் யாழ்நீ ஜுவல்லர்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிக்கு உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகளுக்கு இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் பத்தாவது இடத்தை பிடித்த திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்லட் இந்த ஹெட் ஆயிரத்தி வந்த திரைப்படத்துக்கு வந்து ஐஎம்டி ரேட்டிங் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த படத்துக்கு ஜான் ஹூதா இந்த திரைப்படத்தை வந்து இருந்தார் பட் இதுல சென்சார்ஷிப்ல வந்து ஏகப்பட்ட கட்ஸ் வாங்கின படம் இது ஏன்னா அந்த அளவுக்கான வன்முறை நிறைந்த ஒரு திரைப்படம் இது ரைட் அது மட்டும் இல்ல சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மூன்று பேர் அவங்க என்ன பண்ணுறானுங்க கேங்ஸ்டராக இருக்கானுங்க வியட்நாம் பகுதியில் ஒரு கிரைம் செஞ்சு மாட்டிக்கிறானுங்க அவங்க வந்து சிறையில் வந்து அமெரிக்க வீரர்களோடு அடைச்சி வச்சிருக்காங்க அங்க என்ன நடக்குது அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதா இந்த திரைப்படத்துடைய கதை ஸோ இந்த படம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய சென்சார் கட்டுகள்லாம் வாங்குச்சு ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறம் வந்து டைரக்டர்ஸ் கட்டில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணார் ஜான் ஹோ ரைட் ஆக்ஷன் பட ரசிகர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் இது இப்போ வந்து ஜான் ஹோ பற்றி பேசலாம் ஜான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அவர் வந்து சீனாவுடைய உள்நாட்டு போர் சமயத்தில் வந்து அவர் அங்கே வந்து பிறக்கிறார் அது மட்டும் இல்லை இவங்க வந்து ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த கிறிஸ்துவ குடும்பம் இவங்களுக்கு அதனாலே வந்து சீனாவில் என்னாச்சு நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு அங்கே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தது அது மட்டும் இல்லாது சீனாவுடைய கம்யூனிஸ்ட் புரட்சிக்கு பின்பு அவங்க குடும்பம் வந்து கத்தோலிக்க குடும்பம் கிறிஸ்துவ குடும்பன்றதுனால தூய்மைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இவங்களுடைய குடும்பத்தில் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஜான்ஹு வந்து ஃபேமிலியோட ஹாங்காங்கு இடம்பெயர்ந்து விட்டார்கள் ரைட் ஹாங்காங் போன அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து டீச்சராக இருந்தார் அவங்க அம்மா வந்து ஒரு இடத்துல கணக்காளராக இருந்தாங்க அதாவது கூலி தொழிலாளிகள் கேட்டு வேலை செய்கிற இடத்துல அவங்க வந்து ஒரு கணக்காளராக இருந்தாங்க ஜான்ஹம் வந்து அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார் அவர் வந்து முதுகெலும்பு வந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காலகட்டம் அது ஸோ அறுவை சிகிச்சை செஞ்சு வந்து அவரால் நடக்கவே முடியாமல் இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க அப்பாவுக்கும் வந்து டியூபர் க்ளோசிஸ் இருந்ததுனால வந்து அவரால் அதிகமான சம்பாத்தியங்கள்லாம் பண்ண முடியல இதனால் ஜான்ஹம் வந்து ஒரு கால் வந்து நம்ம அன்பே சிவம் கமல் மாதிரி வந்து ஒரு கால் வந்து நெட்டையாகவும் ஒரு கால் வந்து கொஞ்சம் குட்டையாகவும் அவருக்கு இருந்தது பட் இதையெல்லாம் மீறி அவர் எதிர்கொண்டு இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் மீறி அவர் வந்து இன்றைக்கு உலகை என்ன சொல்றது கலக்கக்கூடிய அப்படி மிஷின் இம்பாசபிள் செகண்ட் பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க இத்தனை அவருக்கு வந்து சரணமான ஆங்கிலம்லாம் தெரியவே தெரியாது அப்படியேப்பட்டவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் இந்த மாதிரி ஆக்ஷன் காட்சிகள்லாம் அவர் எடுக்கிறாருன்னா சாதாரணமாக முதல்ல வந்து ஒருத்தவங்க வந்து இங்கிலீஷ் தெரியாமல் ஒருத்தவங்க போன சும்மா விட்டுருவாங்களா அந்த இடத்துல ஜெயிக்கிறார்க்க யோசிச்சு பாருங்க அவருடைய கடுனையை உழப்பை ஸோ அது மட்டும் இல்லை நம்ம ஊரில் எல்லாருக்குமே வந்து டேட் ஆஃப் பர்த்தை வந்து மாற்றி மாற்றி விட்டுருப்போம் பிறந்தது ஒரு கணக்காக இருக்கும் சர்டிஃபிகேட்டில் ஒரு கணக்காக இருக்கும் ஏன்னா ஸ்கூலில் சேர்க்கறன்றதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க ஏதாவது மாற்றி கீற்றி டேட்டை சொல்லி சேர்த்து விட்ருவாங்க அப்போ அம்மாக்கள்லாம் அப்படி தான் ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல ஆனால் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் பார்த்தா ஆயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருக்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு பிறந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதே நேரத்தில் எனக்கு எங்கள் அம்மா அப்படி ஒரு வேலை பண்ணிச்சு நான் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு தொண்ணூறில் பிறந்தோன்னு வச்சுக்காங்களேன் நான் வந்து எண்பத்தொம்போதில் பிறந்தேன் எங்கள் அம்மா சேர்த்து விட்டுருச்சு அதுதான் மேட்ரு ரைட் ஓகேவா இது ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இந்த படம் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரைட் அடுத்ததாக ஜான்ஹூடைய ஒன்பதாவது இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பாயில்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான திரைப்படம் இது ஹார்ட் பாயில்டு படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பு அவனுடைய பார்ட்னரை ஒரு துப்பாக்கி கடத்தல் கும்பல் வந்து சாவடிச்சிடுது அதன் பிறகு அந்த துப்பாக்கி கடத்தல் கும்பலை வந்து காப்பு வந்து தேடி போகிறான் அவனுக்கு அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருக்கிற இன்னொரு போலீஸ் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த துப்பாக்கி கும்பல் அதாவது துப்பாக்கி கடத்தல் கும்பலை வந்து எப்படி வந்து பழிக்கு பழி வாங்குறாங்க அப்படின்றத இந்த ஹாட் பாயில் ஒரு படத்தோட கதை இந்த திரைப்படம் வந்து ஹாங்காங்ல ஜான்ஹூ எடுத்த கடைசி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த படம் தான் கடைசியாக எடுத்தது இதன் பிறகு இவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் ஹார்ட் டார்கெட் படம் எடுக்க போறாரு

நீட்டிக்கிற மாதிரியான தனது எல்லா திரைப்படங்களும் வரக்கூடிய காட்சிகளையும் இன்ஸ்பிரேஷன் இந்த படம் தான் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எந்த படமாக இருக்கட்டும் ஜான்ஹோட படங்கள் டக்குன்னு ரெண்டு பேரும் வந்து செவத்தில் இந்த பக்கம் இருப்பாங்க அந்த பக்கம் இருப்பாங்க திடீர்னு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேரும்போது பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரில் துப்பாக்கி வந்து வச்சுக்குவாங்க இது வந்து ஜான்ஹோ படத்துடைய ஆதார ஸ்டைல் இது மாதிரி நிறைய செயல் வந்து நம்ம வந்து அடுத்த அடுத்த இடத்துல சொல்லிட்டு போகிறோம் இப்போ இவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார் அப்படின்றது ஒரு விஷயம் பொதுவாக சினிமா மீது வந்து யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கும் அப்படின்னா கஷ்ட ஜீவனத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே சினிமா மீது ஒரு பெரிய இருக்கும் அதாவது ரிக்ஷாக்காரவங்க இவங்களெலாம் பார்த்தீங்கன்னா டைஹர்ட் ஃபேனாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தில் மறக்கிறதுக்கு சினிமா தான் வந்து ஒரு மூணு மணி நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் எனக்குலாம் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தது அதனால் சினிமா மீது அவ்வளோ ஆர்வங்கள்லாம் வந்தது அந்த மூணு மணி நேரம் நான் யாரோ யாரோடைய வாழ்க்கைய நான் வாழ்ந்துருவோம் அது மாதிரி தான் ஜான்ஹு வந்து திரைப்படங்கள் மீது மிகப்பெரிய நாட்டங்களை வந்து அவருக்கு வந்து கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாது அவர் வந்து சினிமா மீதான காதலை ஏற்படுத்திய திரைப்படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு திரைப்படங்கள் ரைட் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் இல்லையா ஸோ அது மட்டும் இல்ல அவர் வந்து ஃப்ரெஞ்சு வேணுனான ஜான் பேர் மெல்வெல் திரைப்படங்கள் தான் அவருக்கு ஆதர்ச ரசிகராக இருந்தார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வந்து முதல்ல வந்து ஸ்டுடியோவில் வந்து ஸ்கிரிப்ட் மேற்பார்வையில் பணியாக பணியமர்த்தப்படுறார் அதுக்கு பிறகு வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஷா ஸ்டுடியோவில் வந்து ஹஸன்ட் டேரக்டராக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அவர் இயக்கண முதல் படம் த யங் ட்ராகன் ஓகே ஸோ இந்த யங் ட்ராகனை வந்து எடுக்கிறது என்னென்னா ஜாக்கி சான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கலை வந்து அதன் பிறகு வந்து அது ஃபேமஸ் ஆகினார் பட் ஜான் ஹூ வந்து இந்த யங் ட்ராகனில் தான் அவர் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி ஆகிறார் ஸோ ஹாங்காங்குடைய அடுத்த சொத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஜான் பட் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து யங் ட்ராகன் எடுத்தார் அதுக்கப்புறம் ஜாக்கி ஜான் வந்து யங் மாஸ்டர்ஸ் அதெல்லாம் அவங்களுடைய படங்கள் அடுத்தது வந்து வச்சுக்காங்களா ஸோ இந்த திரைப்படம் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம அடுத்த இதில் இன்னும் கொஞ்சம் விரிவான தகவல்களை பேசலாம் ஸோ அடுத்ததாக எட்டாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்ஹூ வாழ்க்கையில் மிக முக்கியமான திரைப்படம் பெட்டர் டுமாரோ பார்ட் ஒன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்த திரைப்படம் இது ஆக்சுவலி வந்து எயிட்டிஸில் வந்து அவருடைய திரைப்படங்களே மொக்கம் வாங்கிச்சுன்னு வச்சுக்காங்களேன் பெருசாக பெருசாக போகவே இல்லை பட் இந்த பெட்டர் டுமாரோ தான் அவருக்கு வந்து உண்மையிலுமே வந்து அவருக்கு வந்து பெட்டரான ஒரு நாளை வந்து டுமாரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு சிறந்த நாள் அப்படின்ற மாதிரி வந்து நாளை அப்படின்ற மாதிரி கொடுக்க ஆரம்பித்தது இந்த படம் தான் சொல்ல முடியும் ஸோ இந்த பெட்டர் டுமாரோ திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர்ஸில் குரூப்பில் ஒரு அண்ணங்காரன் இருக்கிறான் அவன் சரி இதை விட்டுட்டு தம்பி வந்து போலீஸ்காரனாச்சே அவங்க கூட நம்ம வந்து வாழ்க்கையை தொடங்குன்னு போடும்போது பட் கேங்ஸ்டர்ஸ் விட்டுருவாங்களே என்கிட்ட தொழில் தத்துக்கோ என் ரகசியத்தை வச்சுக்கோ உன் தம்பி போலீஸ்னு அவங்களோட போய் நீங்கள் சேர்ந்து போய் அவங்க மாட்டாங்க இல்லையா திருத்தி திருத்தி பொருப்படுவான் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அவன் வந்து இல்லையா அதில் அவன் எப்படி வெளியே வந்தான் அப்படின்றது தான் இந்த திறப்பிட்டு ஒரு கதை இந்த பெட்டர் டுமாரோ வந்து ரெண்டாவது பார்ட் வந்து ஜான்ஹூ வந்து எயிட்டி செவன்ல அதாவது எயிட்டி எயிட்டி சிக்ஸில் ஃபஸ்ட் பார்ட் எடுக்கிறார் செகண்ட் பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி செவன் ஏன்னா அந்த படம் வந்து நல்ல சம்பாத்தியம் அதனால் அது வந்து செகண்ட் பார்ட் எடுக்கிறார் இதில் வந்து ஒரு போலீஸு ஒரு திருந்தி வாழக்கூடிய கேன்சர் இது எப்படி அதில் வந்து அண்ணன் தம்பி இல்லையா அது மாதிரி திருந்து வாழக்கூடிய கேன்சர் இருந்து போன நண்பனுடைய இரட்டை சகோதரர்கள் வந்து சந்திக்கிறாங்க அவன் என்னென்னா நியூயார்க்குடைய ஒரு டான் கிட்ட வந்து வேலை செய்கிறான் அப்போ எப்படி பிரச்சனை வரும் இல்லையா இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இவங்க போய் கேட்பானுங்களா அதுதான் ஸோ இந்த இரண்டு பார்ட்டுமே வந்து ஜான்ஹூ திரைப்பட வாழ்க்கையில் மறக்க முடியாத மறக்க முடியாத திரைப்படம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த பெட்டர் டுமாரோ திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பி ரேட்டு வந்து செவன் பாயிண்ட் ஒன் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து பகிர ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஜான்ஹூ வந்து ரொம்ப சுபாவம் அவருக்கு நிறைய வந்து பேச தெரியாது நிறைய பண்ண தெரியாது அதனால் இதுக்கு வந்து நம்ம வந்து விஷயத்தை சொல்லணும் நம்மளோட மனசில் இருக்கிற உள்ளக்கிடங்கை வெளிப்படுத்தணும்னா அது ஒரே விஷயம் வந்து சினிமா அப்படின்றது வந்து அவர் வந்து முடிவு பண்ணுறாரு அது மட்டும் இல்லை அவருடைய திரைப்படங்கள் வந்து ஏன் ஆக்ஷன் காட்சிகள் ஆக்ஷன் இந்த மாதிரி நிறைய சண்டை காட்சிகள் எல்லாம் இருக்குன்னா அவர் இருந்தது வந்து நடுத்தர குடும்பம் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வந்து ச சர்வ சாதாரணமாக சண்டைகள் கொலைகள்லாம் நடக்குமா இந்த ட்ரக் கடத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா அதுதான் அவருடைய அது சின்ன வயசில் பார்த்ததுனால தான் அவருடைய திரைப்படங்களில் இந்த மாதிரி விஷயங்களை அதிகரித்து அப்படின்றது நிறைய இடத்துல அவர் சொல்லிட்டார் ஆக்சுவலி தோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்கும்பொழுது தான் பையன் கெட்டக்கூடாதுன்ற அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க ஒன்று சர்ச்சுக்கு போ இல்லை சினிமா போயிருப்பார் இங்கே இருந்து ஏதாவது ஒரு குரூப் குரூப்பில் இல்லை கேங்கில் போய் மாட்டிட்டு சீரழிஞ்சு போவதும் அவங்க அம்மா அடிக்கடி திருத்தி விட்ருவாங்க அதனால் ஜானுவோட இளமை காலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சர்ச்சில் இருக்கும் இல்லைனா வந்து சினிமா தேட்டரில் இருக்கும் சினிமா தேட்டரில் இருக்கிறதுக்கு தான் நான் சொன்ன துப்பாக்கி எல்லாம் வந்து எப்படி முனமுனையாக இருக்குது அதே நேரத்தில் ஜான்மோட திரைப்படங்கள் நிறைய காட்சிகள் பார்த்திங்கன்னா சர்ச் சண்டைகள் நிறையாவே இருக்கும் அதுக்கு உதாரணம் ஃபேஸ் ஆஃப்லேருந்து நிறைய படங்கள்லாம் வந்து சொல்லிட்டு போலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த படங்களை பார்க்கலாம் இந்த படம் வந்து பெட்டர் டி மோ டோன் மெசிட் ஓகே ஸோ அடுத்ததாக ஏழாவது இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா த கில்லர் முக்கியமான படம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரிலீஸான படத்துக்கு செவன் பாயிண்ட் எயிட் வந்து ஐஎம்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஜான்ஹூவோடைய ஸ்டைல் ஆஃப் மூவி அப்படின்னா ரெண்டு பேரும் மூஞ்சிக்கு மூஞ்சிக்கு வந்து துப்பாக்கியை வந்து நேருக்கு நேராக வச்சுக்கிறது தான் அவருடைய ஸ்டைல் ஆக்சுவலி இது எண்பத்தொம்போது வந்து ஏன்னா ஆக்சுவலி எண்பத்தாறு எண்பத்தேழு ரெண்டு இதுமே வந்து பெட்டர் டுமாரோ பண்ணியிருந்தார் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஜான்ஹுவோடைய படங்கள் வந்து உலக போகப்பட காரணம் வந்து அப்போதிக்கு வந்து பிஹெச்எஸ்லேயும் டிவிடியிலையும் இந்த திரைப்படங்கள் வந்து யூரோப்லேயும் சரி அதேமாதிரி அமெரிக்காவிலும் சரி கே போக ஆரம்பிச்சதுனால இவருடைய சண்டை காட்சிகளுக்கு நிறைய மவுஸ் வர ஆரம்பிச்சது ஹாங்காங்குக்கான சினிமா சினிமா சந்தையை வந்து உலகளவுக்கு அவர் வந்து அவர் இவருடைய திரைப்படங்கள் தான் எடுத்துன்னு போகுது ஆக்சுவலி ஓகேங்களா

கிட்டலாம் வந்து ஏடிஎம்எம் கேமராலாம் வாங்கி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறாரு நம்மளு சார் இந்த கில்லர் படத்துடைய கதை சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் இந்த விஷயத்தெலாம் சொல்லாமே கரெக்ட் இல்லை ரைட் கில்லர் படத்தோட கதை என்ன அப்படின்னா ஜெக் ஜெஃப்ரி வந்து ஒரு ஹிட்மேன் ஓய்வு பெறலாம் எப்பவுமே ஹிட்மேன் வந்து ஓய்வு பெறவே முடியாது இப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் திரும்ப அவனை சாவடினு சொல்லுவான் இல்லை யாராவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது சாவடி சொல்லுவானுங்க பட் இந்த ஹிட்மேன் வந்து ஓய்வு பெற நேரத்தில் வந்து முதலாளியால் வந்து அவன் வந்து செக்கே சாவடிக்கிற அளவுக்கு வந்து குத்துயும் குளரமாக விட்டு போகும்போது பழிக்கு பழைய வந்து அவன் போலீஸ் அதிகாரியோடு சேர்ந்துக்கிட்டு எப்படி அந்த கேங்ஸ்டர் கேங்ஸ்டர்ஸை வந்து அவன் வந்து வேட்டையாடுறான்றதான் கில்லருடைய கதைன்னு வச்சுக்காங்களா ஸோ இந்த கதை வந்து நம்ம நிறைய திரைப்படங்கள் நம்ம வந்து இந்த கதைகள் பார்த்துருக்கோம் பட் இதெல்லாம் வந்து இந்த இதுலேருந்து சாரம் எடுத்து நிறைய பேர் இன்ஸ்பைர் நிறைய படங்கள் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்காங்க ஜான் வந்து பத்தொன்பது வயசுல பார்த்திங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்து ஏடிஎம் கேமராலாம் வாங்கி இப்போ எடுக்க ஆரம்பிச்சார் ஏன்னா ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளாள் தன்னுடைய உள்ள கிடங்கை வெளிப்படுத்துவது சினிமா தான் வந்து ஒரே சாதனம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சார் ரைட் இது ஒன்று ரெண்டாவது அவருடைய ஆரம்ப கால படங்கள் இருக்குல்லையா அதை யங் ட்ராகன்லாம் எடுத்தார் இல்லையா அதுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணது யாரும் நம்ம தலைவர் ஜாக்கி ஜான் தான் வந்து கொரியோகிராஃப்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜானுவும் அதாவது ஹாங்காங்கில் மிகப்பெரிய ஆளுமை ஜான்ஹூ ஜாக்கி ஜான் ஜானு வந்து நம்ம நைன்டி த்ரீலே வந்து ஹார்ட் டார்கெட் பண்ணி டேரக்டாக இங்கே வந்துடுறாரு அமெரிக்கா வந்துடுறாரு ஜாக்கி ஜான் கொஞ்சம் லேட்டாக தான் வராரு ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்களே இணைக்கலையா ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க ஹேண்ட் ஆஃப் டெத் அப்படின்னு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து ஒரு படம் அது தான் டைரக்டர் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் வந்து ரைமான் சோ இந்த ரெமான் ஷோ கோல்டன் ஹார்வஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஜாக்கி ஜான் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த படத்துடைய தயாரிப்பட தான் இந்த படத்துக்கு தயாரித்து இதில் ஜாக்கி சான் சோமோஹங்லாம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு சோமோஹங்கு எல்லாமே வந்து சைடு ரோல் அதாவது துணை நடிகர்களாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக ஜான் ஹூ தனியாக வந்து அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் படங்கள் எடுக்க ஆரம்பித்தார் ஜாக்கி ஜான் சோமோஹங்கு இவங்க ரெமான் ஷோ இவங்க குரூப்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த காமெடி திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க இரண்டு பேருமே அதாவது ஹூ அண்ட் ஜாக்கி சான் ரெண்டு பேருமே ஹாங்காங் திரைப்படங்களை வந்து உலகளாவிய சந்தைகளுக்கு எடுத்துன்னு போனதில் பெரும்பங்கு வகித்தவர்கள் என்பதை இந்த

அடுத்தது வந்து புரோக்கன் ஏர் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து ஜான் ட்ரோல்டா கிறிஸ்டன்ஸ் லைடர் ரெண்டு பேரும் பண்ணியிருப்பாங்க ஜான் ட்ரோல்டா அதை சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல் இருக்குது பாருங்க அதுக்குன்னே இந்த படத்தை வந்து அத்தனை வாட்டி பார்க்கலாம் ரத்னாவில் வந்த படம் இது பிச்சுக்கிட்டு ஓன படம் ஸோ ஐம்பது மில்லியன் செலவு பண்ணி நூற்றி ஐம்பது மில்லியன் வந்து சம்பாதிக்கணும் அந்த ஆக்ஷன் படம் சம்பாதிக்கணும் அப்போ வந்து அது ஹோ அப்படியே விட்டுருவாங்களா ஸோ இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியரை வந்து ஒரு மிஷனுக்கு வந்து எடுத்துன்னு போவாங்க இதில் வந்து என்னென்னா ரோல்ட ரெண்டு பேருமே வந்து ஒரே ரேங்க்கில் இருப்பாங்க இவன் என்ன பண்ணுவான் நடுவில் வந்து ஜான் ரோல்ட ஒரு நியூக்ளியரை பண்ண வந்து திருடி கவர்மெண்ட்டே மிரட்ட ஆரம்பிப்பான் அவன் ஒழுங்கு மரியாதை காசு கொடுங்க நகரத்தை அடிச்சுருவோம் கிறிஸ்டன் லேட்டர் உங்களுடைய ரேங்க்கில் தான் இருப்பான் பட் அந்த கிறிஸ்டன் லேட்டர் ஹீரோ நம்ம ஹீரோ வந்து ரோல்ட கிட்ட இருக்க அந்த நியூக்ளியர் எப்படி வந்து அவன் வந்து வா அதாவது அது வந்து வெடிக்காத அளவுக்கு அதை வந்து எப்படி பாதுகாப்பாக வந்து அவங்க கிட்ட புடுங்கிறான் அப்படின்றதான் அந்த திரைப்பட கதைன்னு வச்சுனாங்களா கண்டாஸ்டிக்கான ஒரு ஃபிலம் ஃபிலிம் வந்தது அதுவும் முக்கியமாக ரோலோட நடிப்புக்காகவே நீங்கள் பார்க்கலாம் அவர் ஸ்டைலாக சிகரெட் பிடிக்கிறது அது நடந்து போகிறது ஒருத்தர் நடுவில் பேசிட்டே வரும் அப்படியே பக்கத்தில் ஒரு ஸ்பேனர் எடுத்து மண் மட்டார் மண்டார் மாரிலேயே வச்சு அடிச்சு சாப்பிட்டு தள்ளிவிட்டு போய்ட்டே பார்க்கலாம் படம் ரொம்ப அற்புதமான படம் அந்த ப்ராக் புரோக்கன் ஜான் ஹூ வந்து ஆனியோ அப்படின்ற ஒரு பண்ணை பார்க்குறாரு கல்யாணம் பண்ணுறாரு ஒரே ஒரு பொண்ணாட்டி தான் இதுவரிலேயும் மூணே மூணு பிள்ளைங்க தான் இருக்குது ஸோ இதுவரைலேயும் அமெரிக்காவில் தான் இருக்கிறாரு பட் ஜான்வூ வந்து நிறைய நாள் வந்து கிறிஸ்துவ அதாவது கிறிஸ்டியான கிறிஸ்டியானிட்டி அந்த சர்ச்சில் தானே சொன்னாங்க அவங்க அம்மா வந்து அவருக்கு வந்து சர்ச்சுகள் வந்து அவருக்கு வந்து பிடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களில் வந்து நிறைய காட்சிகள் வந்து சர்ச்சில் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து இந்த சண்டை காட்சிகளுக்கு சமாதான தூதுவனாக இருக்கிறது புறா நிறையா வந்து புறாக்கள் வந்து கிருஷ்ண தேவாலயங்களில் அங்கங்கே குடி கொண்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன் இந்த புறக்களுக்கு நடுவில் அதாவது ஒன்று வந்து சமாதானம் பேசுகிற புறாக்களுக்கு நடுவில் வந்து ஒன்முறையான சண்டைகள் நடக்கக்கூடிய காட்சிகளை கையாளுவதை வந்து அடிச்சுக்க முடியாது அவர் வந்து முதல் முதலாக தன்னுடைய திரைப்படங்கள் வந்து புறாக்களை வந்து சண்டைகள் நடுவில் பயன்படுத்த ஆரம்பிச்சது பெட்டர் டூ மாறும் அந்த படத்தான் அவர் பண்ண ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து புறா பறக்கும் அந்த சவுண்டு எஃபெக்ட்லாம் வந்து பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து ஜான்வோடைய ஃபிலிம் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் இந்த படத்துக்கு இது போதும்னு நினைக்கிறேன் அது வரையும் பார்க்காதோன்னு தயவுசெய்து பார்த்துருங்க ஒரு என்ன சொல்கிறது அவருடைய ரெண்டாவது படம் இது ஓகேவா ஸோ டோன்ட் மிஸ் ஓகே அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுக்கு இது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வேலை வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஐஎம்டிபி ரேட்டிங் இந்த திரைப்படத்தில் வந்து பென்னஃப்ளக் தான் வந்து ஹீரோ ஜான்ஹூ படத்தில் நான் எப்படி நடித்தே ஆகணும் அப்படின்ட்டு அடம்பிடித்து நடித்த படம் வந்து இந்த பேச்சைக் திரைப்படம் ஸோ இந்த வந்து என்னென்னா ஒரு இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு சுவையான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் சன்கிளாஸு ஸ்ப்ரேயரு சிகரெட் பாக்கெட்டு மோதிரம் ஒரு விசிட்டிங் கார்டு துப்பாக்கி ஒரே ஒரு துப்பாக்கி தோட்டா ஒரு வாட்ச் ஒரு சாவி இப்படி வந்து இருபது ஐட்டம் வந்து ஒருத்தவங்க முன்னாடி நிற்கும் ஆனால் அவனை துரத்துறாங்க அவனுக்கு என்னென்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எந்த சம்பவம் நினைவுகள் இல்லை அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறான் ஏன் துரத்துறாங்க எதுக்கு துரத்துறாங்கன்னு தெரியாது அவன் ஒரு என்ஜினியர் இதுதான் மேட்ரு இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வச்சுக்காங்க நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஸ்டைலு இந்த ஸ்டைலில் வந்து ஹீரோ வந்து தன்னை எப்படி அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தில் கதை பேச்சைக்கு வந்து இதுவரை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துருக்கேன் ஜான்வூ படத்துலேயே வந்து ரொம்ப பட் இது பரபரப்பாக பேசப்படாத திரைப்படமாக இருந்தாலும் கூட இந்த படம் வந்து நல்ல படம் சில நேரத்தில் சில திரைப்படங்கள் வந்து விமர்சனங்களால் வந்து பெருசாக கொண்டாடாமல் போயிடும் ஜான்வூ இயக்கிய கில்லர் திரைப்படம் தான் வந்து அமெரிக்காவில் அவருக்கு வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குறதுக்கு காரணமாக இருந்தது காரணம்னா என்டர் த டிராகனுடைய வசூலை இந்த கில்லர் திரைப்படம் வந்து அங்கே வந்து முறியடிச்சது புருஸ்லியோட என்ட்ரது ட்ராகன அந்த வசூல் வந்து அமெரிக்காவில் வந்து இந்த படம் வந்து ஸ்மாஷ் பண்ணுது ரைட் பொதுவாக வந்து ஜான்ஹூ படங்களை பார்த்தீங்கன்னா வந்து அந்த க இவங்க இருக்காங்க இல்லையா டான்லாம் இருக்காங்களே அவங்களும் வந்து ரொம்ப மாதிரியே இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஸ்டைலாக மாதிரி அவங்களோட அவங்க மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுன்ற மாதிரி வந்து படம் பார்க்குறவங்களாம் தோற்றுவிக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸ்டி ஒன் மில்லியன் போட்டு நூற்றி மில்லியன் வந்து ஜெயித்த படம் தான் இது பட் இருந்தாலும் ஜான் உவுக்காக நீங்கள் இந்த படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும் ஸோ அடுத்ததால் நான் நான்காம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்லிஃப்பு இது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் இது சைனாவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் செவன் பாயிண்ட் ஃபோர் வந்து இந்த திரைப்படத்திற்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து பதினாலுக்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டது இந்த திரைப்படம் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் ஒன் பார்ட் ரூன் ரெண்டுமே எடுத்தாங்க ரெட் லீஃப் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே எடுத்தாங்க ரெட் லிஃப் திரைப்படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு இரநூத்தி எட்டு இரநூத்தி ஒன்போது காலத்தில் ஹான் அரச பரம்பரையினுடைய இறுதி யுத்தமான ரெட்லீஃப் தான் வந்து மாபெரும் யுத்த கதையை தான் வந்து இந்த திரைப்படத்துடைய கதை ஓகேங்களா இது வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து ஜான் ஹூ வந்து பண்ணுறாரு ரெட்லிஃப் ஒன்று ரெட்லிஃப் டூ அப்படின்னு வந்து பண்ணுறாரு மொத பாகம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு நிமிஷம் ரெண்டாவது பாகம் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ரெண்டு சேர்த்த இரநூத்தி எண்பத்தி நிமிஷத்துக்கு வந்து இதை வந்து பண்ணாங்க இந்த படத்தை இது வந்து சைனா ஹாங்காங் ஜப்பான் சவுத் கொரியா தைவான்ட்டு இந்த மிடில் ஈஸ்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஈஸ்ட் கண்ட்ரி ஆசிய கண்டங்களில் இந்த படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் வந்து பெற்றுச்சு அது மட்டும் இல்லை மில்லியன் செலவு பண்ணி இரநூத்தி மில்லியன் திரைப்பட மில்லியனை வந்து இந்த படம் வந்து சம்பாரிச்சதுன்னா பார்த்துக்காங்க ஸோ அது மட்டும் இந்த இடத்துல வந்து ஏங்க வந்து ரெண்டாயிரத்து எட்டில் வந்து ஒரு பார்ட்டு ரெண்டாயிரத்து ஒன்பது ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து பேச்சைக்கு எடுத்ததுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஃபிரஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூஎஸ்சில் ஏன்னா அவர் வந்து பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்பாங்க ஏன்னால் யூஎஸ் வந்து அதுதான் ஒருத்தவங்க வந்து சைனாக்காரன் வந்து அங்கே ஹாங்காங்காரன் வந்து விறந்தால் யாரு தான் ஒத்துவாங்க ஸோ அவர் வந்து டார்ச்சர்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ நேராக என்ன பண்ணார் நேராக சைனாவுக்கு போய் இந்த மாதிரி ரெட்லீஃப்னு என்கிட்ட வந்து ஒரு கதை இருக்குது சரி பண்ணு அப்படின்ட்டாங்க இதை தான் வந்து ஜான்கு வந்து விளையாட்டே சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னை வந்து இங்கே வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க அமெரிக்க ஸ்டுடியோக்கள் ஆனால் சைனாவில் நான் போனேன் நான் இது மாதிரி ரெட்லீஃப்னு என்கிட்ட ஒரு கதை இருக்குங்கன்னு சொன்னால் அவ்வளோ தான் நீ பண்ணு அப்படின்ட்டாங்க ஏன்னா ஹீஸ் இஸ் அ குட் டேரக்டர் இதுவரை அவன் வந்து போட்ட காசை வந்து வீணாக்கலை அவன் திறமக்காரன் அவன் நிரூபிப்பான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அமெரிக்காவில் எனக்கு இப்படியான ஒரு சூழல் எனக்கு இல்லை பேச்சுக்கு முடிஞ்சதுமே என்கிட்ட வந்து எதுவுமே ஏதாவது என்கிட்ட வந்து விஷயமே கிடையாது இவர் வந்து என்னது புட்டகேஸ் அப்படின்ற லெவலுக்கு வந்து காண்டத்தில் ஜாக்கி சார் அப்படி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துமே புட்டகேஸ் அதுதான் வந்து அந்த ஒரு வார்த்தை மொத்த படமும் கும்சாயிடும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி என்னை சொல்லிட்டாங்க அதனால தான் நான் இந்த படத்தை வந்து இங்கே வந்து எடுக்க வந்தேன் அப்படின்றத வந்து தன்னுடைய பேட்டியில் வந்து ஜான்ஹூ நிறையா நடக்கிறதில் சொல்லியிருக்கேன் ரெட்லீஃப் வந்து படம் படம் பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படம் அதாவது எப்பிக்கான ஒரு ஃபிலிமை வந்து எப்படி எடுக்கணுன்றதுவும் நான் வந்து என்ன என்னால் வந்து ஆக்ஷன் ஃபிலிமும் எடுக்க முடியும் எப்பிக் ஃபிலிமும் எடுக்க முடியும் அப்படின்னு ஜான் ஹூ நிரூபித்த ஒரு படம் அதனால் டோன்ட் மிஸ் இட் திஸ் மூவி ஓகே ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம் நிறைய சுவாரஸ்யமான அண்ட் டர்ன்ஸ் வந்து இந்த படங்களில் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அடுத்ததாக மூன்றாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டார்கெட் நைன்டீன் நைன்டி த்ரீயில ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் வந்து என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக முக்கியமான படம் ஆக்ஷன் படங்களை தேடி தேடி பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து இன்னும் நிறைய சினிமா வந்து பார்க்கணும் அப்படின்றது இந்த மாதிரி ஸ்டைலிஷான படங்களை பார்க்கணுன்றது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படத்தோட ஹீரோ ஜாங்வுட் பேண்டம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தனை வந்து அடிப்பார் அப்படி அந்த கோட்டை வந்து அப்படி கை விட்டு அடி நவுத்துட்டு அந்த காலால் ஆடி எட்டி கிக் பண்ணுற அந்த சீன் அதுக்கப்புறம் வந்து அந்த படங்கள் அது நிறைய விஜயகாந்த் படங்கள் அந்த மாதிரி எகிரி எகிரி உதைக்கிறது இதில் வச்சு அடிக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இதுதான் வந்து அது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அந்த மாதிரி எகிரி அடிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் அது ரொம்ப ஸ்டைலாக வந்து ஒரு மாதிரி சுற்றி சுரட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட் அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அது ஜாக்கி வந்து அதையே ஸ்பீடாக பண்ணுவார் அதே ஸ்டைல் ஆஃப் இது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவார் சுற்றி அடிக்கிற மாதிரியான ஸ்பீடாக ஆக்சுவலி ஸோ இந்த படத்துடைய கதை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போன தந்தையை வந்து ஒரு பொண்ணு வந்து தேடி வரா அப்போ வந்து ஜாங்க்ரூட் மேர்டமும் அந்த ஊரில் வந்து ஒரு கூலி தொழில் வேலை பண்ணிட்டு இருப்பாரு வேலை இல்லாமல் இருக்கும் அவர் வந்து என் தங்கம் த என்னுடைய அப்பாவை கண்டுபிடித்து நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அந்த அவருக்கு வந்து காசு கொடுத்துட்டு போகும் அப்போ என்ன ஆகுன்னா இந்த விசா இதை வந்து இவங்க வந்து விசாரிக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க வந்து கொலை பண்ணுறதுக்கு வருவாங்க என்னதான் ஆச்சு அவங்க அப்பாவுக்கு அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த திரைப்படத்துடைய கதை இந்த படத்தை எனக்கு விமர்சனம் அவங்க பண்ணிவிவங்க கொஞ்சம் ஓகேவா அது பாருங்கள் இது வந்து வித்தியாசமான கதை இது இதுதான் வந்து ஜான்ஹூ வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறதுக்கான முதல் படம் எது இந்த ஹார்டாக இருக்கிறது தான் ஏன்னா நைன்டீன் நைன்டி டூவில் வந்து ஹார்ட் பாயில்னு ஒரு படம் வந்து கடைசியாக ஹாங்காங்கில் பண்ணிவிட்டு இந்த படத்துக்காக வந்து அவர் வந்துட்டார் பட் இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப ப பிரச்சனை ஏற்படுத்திச்சு ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்க கல்ச்சர் அவ்வளோ அடாப்ட் பண்ணிக்கவும் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப படித்து எடுத்துட்டானுங்க அது ஒன்று ரெண்டாவது இவரு ஒன்று பிடிக்கிறது ஏனி மாடுன்னு நோனி மாடுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி போனாங்க ரெண்டாவது இவரு இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே கொஞ்சம் ராவான படங்கள் ஏன்னா ஹாங்காங்கில் எடுத்த படங்கள் எல்லாமே ராவான படங்கள் அதேமாதிரி இதில் வந்து பாம்பு தலை வெடிக்கிறதுலேருந்து மண்டசு செத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய காட்சிகள் ஒரு வைக்கும்பொழுது என்னாச்சுன்னா இந்த படம் வந்து ரிவேஸிங் கம்பெனிக்கு போய் போய் ஆர் ரேட்டிங்கோடு தான் வந்தது ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரியே இல்லை இது ஆர் ரேட்டிங் வயலன்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இது வந்து ஸ்டுடியோக்கு வந்து ரொம்ப தலைவலியாக இருந்தது பட் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினா பத்தொம்பது மில்லியன் செலவு பண்ணாங்க எழுபத்தி நாலு மில்லியன் வந்து இந்த படம் வந்து ஜெயிச்சுது பட் இருந்தாலும் இந்த படம் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த திரைப்படம் வந்து பெரும் உறுதுணையாக இருந்த திரைப்படம் இது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஹார்ட் டார்கெட் வந்து ஆக்ஷன் பட ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படம் இதுவரை இந்த படம் பார்க்கலன்னா செய்து பார்த்துருங்க டோன்ட் மிஸ் இட் இந்த படம் ரத்னாவில் பாண்டி ரத்னாவில் வந்தபோது மிகப்பெரிய கைத்தட்டல் முக்கியமாக வந்து அந்த ஃபஸ்ட் சீனுக்குலாம் வந்து என்ன சொல்றது கொண்டாடி தீர்த்தோம் அந்த படத்தை படத்துக்காக என்ன இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் டூ ரெண்டாயிரம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் வந்து கதை என்னன்னா ஈத்தன் வந்து என்னென்னா உலகை அழிக்கக்கூடிய வைரஸை வந்து விற்கிறதுக்கு ஒரு கும்பல் வந்து முடியும் அவங்க வந்து சிட்னியில் இருக்காங்க அந்த விஷயத்தை போய் தடுத்து தடுத்துன்னு அவர் அனுப்புகிறாங்க அவர் போய் அந்த ஜாப்பில் வந்து ஜெயிச்சாரா இல்லை அப்படின்றது தான் சாதாரணமாகவே வந்து நம்ம ஜான்ஹூ சலங் கட்டி ஆடுவார் அதுவும் வந்து ஈத்தன் மாதிரி விஷ்ணு இம்பாசிபிள் மாதிரியான படத்துக்கு ரெண்டாவது பாகத்தை வந்து எடுக்க கையில் கொடுத்தா என்ன பண்ணுவார் பிச் பணம் எடுத்துருப்பாரு நீங்கள் நீங்கள் அதாவது மிஷின் இம்பாஸ்டிபிளில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் வேறு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டைலை எடுத்ததுனாலே ஒன்றா அடுத்தது எனக்கு அர்த்தம் வந்து மூணு நாலாவது பாகம் ரொம்ப பிடிக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த இந்த ரெண்டாவது பாகத்துக்கு இணைய நாலாவது பாகம் இருக்கும் ஏன்னால் இந்த அளவு எடுத்து விஷயம் என்ன இதுக்கப்புறம் எடுக்கிறதுலாம் வந்து இன்னும் இதை விட பரபரப்பாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னால் ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த அளவுக்கு இருக்காது மோஸ்ட்லி ஓகே அப்படின்ற லெவலில் தான் இருக்குது செகண்ட் பார்ட்டு தான் மா பதனம் பிரித்து மேய்வாங்களெல்லாம் அந்த மாதிரி வந்து தர்றா மாதிரி இருந்திருப்பார் ஸோ தொண்ணூறு வருஷம் அப்படின்றது வந்து ஜான்ஹூ வந்து வாழ்க்கையில் வரக்க முடியாத வருஷம் ஏன்னா ஹார்ட் டார்கெட்டில் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணில் என்ட்ராகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் ஃபேஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தில் மிஷன் இம்பாசிபிள் யோசிச்சு பாருங்கள் அப்படியே வந்து என்ன சொல்கிறது வேறு லெவலில் வந்து அவர் வந்து படத்தை வந்து பண்ணுறாரு ஆக்சுவலி ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம வந்து பேச போகிறோம் மிஷின் இம்பாசிபிள் நம்ம வந்து நிறைய பேசிட்டோம் இந்த இடத்துல அவருடைய கிராஸிங் அப்படின்னு ஒரு படத்தை வந்து நம்ம பேசணும் ஆக்சுவலி வந்து இந்த படம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்திருக்குன்னு ஆக்சுவலாக அந்த படம் வந்து பார்க்கல அதனால் நம்ம வந்து ரொம்ப பெருசாக பேச முடியாது ஒன்று இந்த கிராசிங் வந்து அவருடைய அதாவது டைட்டானிக் அதாவது சைனாவுடைய டைட்டானிக் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிராசிங் திரைப்படத்தை இது வந்து இது வந்து ரெண்டு பாகம் எடுத்தார் கிராசிங் ஒன்று கிராசிங் டூ அப்படின்னு ரெண்டு பாகம் எடுத்தார் இது வந்து ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த அப்புறமே வந்து சைனாவில் தான் ஒரு படம் பண்ணி போயிட்டார் எங்கடா ஜான்ஹூ காணோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தேடி இருக்கும்போது சேனலில் போய் படம் பண்ணுறேன் எங்கே போனால் என்னடா காசு காசு தான் அப்படின்றது இன்னொன்று ஜான்மோடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னவருலேயும் பார்த்தீங்கன்னா அவரு வந்து அறுபது மில்லியன் காசு தான் வச்சுருக்காருன்னு வச்சுக்காங்களேன் ஆனால் மூலக்காரர் அதனால் வந்து அங்கே போய் கிராசிங் படம் வந்து ரெண்டு பாகத்தை வந்து எடுத்தார் இப்போ இன்னொரு படம் ஒன்று வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஸ்டிங்கிங் ஆஃப் த ஸ்டீமர் டைப்பின் அப்படின்ற படத்தினுடைய ரீமேக் தான் வச்சுக்கோங்களேன் இது இப்போ எடுக்கும்பொழுது அது வந்து என்ன சொல்கிறேங்க கிராசிங் வந்து சைனாவோட டைட்டானிக்னு இதுக்கு வந்து அடைமொழி கொடுக்குறாங்க அதே நேரத்தில் இந்த மிஷன் இம்பாசிபிளுடைய வசூலையும் நம்ம சொல்லியாகணும் இந்த படத்துக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு மில்லியன் வந்து செலவு பண்ணாங்க ஐநூற்றி நாற்பத்தாறு மில்லியன் வந்து இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் ஆச்சு ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது இடம் இந்த படம் இதுவரை பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் திரும்ப வந்து மிஷின் இம்பாசிபிள் ஏன் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த படத்தில் ஜான் தன்னோட ஸ்டைல் மூலமாக இன்ஸ்டான மேக்கிங் மூலமாக வந்து பண்ணியிருப்பார் ஆக்சுவலி ஓகே ஸோ அடுத்ததாக முதலிடத்தை பிடிக்கக்கூடிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த திரைப்படம் தான் வந்து முதலிடம் சார் இது வேறு ஏதோ படம்லாம் சொல்லியிருக்கலாமேன்னா இது என் ஸ்டைல் இப்படி தான் நீங்கள் நினைக்கிற படத்தெல்லாம் வந்து நம்ம முதல்ல சொல்ல முடியாது ஏன் இந்த படத்தை நான் சொல்கிறேன்னுக்கு ஒன்றா காரணம் இருக்கும் இந்த படம் தான் வந்து ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாம் மிக்ஸான ஒரு ஃபிலிம் இது ஆக்சுவலி ஆக்ஷன் மட்டுமே இருக்கிற இடத்துல சென்டிமெண்ட் இருக்காது பட் இந்த படத்தில் எல்லாம் மிக்ஸான ஒரு விஷயங்களாக இருக்கும் ரெண்டு பேருமே போட்டு கட்டி போட்டு நடிச்சுட்டு இருப்பாங்க இந்த படத்தில் வந்து ஜான் ட்ரிவால்டாவும் நிக்கோலஸ் கேஜும் வந்து நடிப்பில் வந்து பின்னி படத்தில் எடுத்திருப்பாங்க முக்கியமாக வந்து இது வந்து ஒரு ஆள் கதை ஆக்சுவலி இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஓகே அவனுடைய பையனுடைய சாவு காரணம் யாருன்னு ஒரு கொல்லக்கூட்ட தலைவன் கேஸ்டர் ட்ராய் அவன் தான் வந்து நம்ம நிக்கோலஸ் கேஜ் அதுவும் அந்த ஃபஸ்ட்டு வந்து பா லா லான்னு வர்றாரு அந்த சீன்லாம் வந்து மிரட்டி பார்க்க நிக்கோலஸ் கேஜ் வந்து இப்படிலாம் பண்ணுவாரான்ற மாதிரி இருக்கும் அதுவும் அந்த ஃபாதர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த டைட்டில் வரும்போதே ஒரு பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வச்சுக்காங்களேன் ஸோ நிக்கோலஸ் கேஜை வந்து பாயிண்ட் பிளாங்கில் பிடிச்சிடுவாங்க கோமாவில் போயிவிடுவாப்பில் பட் அவங்களுடைய ஆட்கள்லாம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார் நம்மளுடைய ஜான்ண்ட்ரோல் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் நிக்கோலஸ் கேஜ் மாதிரி வந்து மூஞ்சை மாற்றிக்கிட்டு கொலோட்டக்காரங்க தலை குரூப்பில் வந்து சேருவார் இங்கே பார்த்தா நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து கபால்னு எழுந்து இவனுடைய மூஞ்சிக்கு அதாவது போலீஸ் ஆஃபீஸர் மூஞ்சிக்கு போயிடும் ஆள் ரெண்டு பேரும் மாறி அங்கே போயிடுவாங்க அதுக்கு நடக்கிற அதுக்கு நடுவில் நடக்கிற அதைகள்தான் இந்த திரைப்படைய கதை கிளைமேக்ஸில் இதே மாதிரியே வந்து ஒரு சர்ச்சில் வந்து துப்பாக்கிகள் ரெண்டும் இருக்கும் புறாக்கள் வந்து பறக்கும் முகத்துக்கு முகம் வந்து ஜான்ஹூ ஸ்டைல் வந்து அடிச்சு வாங்கணும்னு வச்சுக்காங்களேன் ஸோ பொதுவாக ஜான்ஹுவோடைய ஸ்டைலில் என்னை வந்து உச்சம் தொட்ட திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஆஃப் திரைப்படத்தை நான் வந்து நிச்சயமாக சொல்வேன் இந்த திரைப்படம் வந்து இதுவரை ஆக்ஷன் ரசிகர்கள் படம் பார்க்காதவங்க அவசியம் பார்த்துங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து எண்பது மில்லியன் செலவு பண்ணாங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு மில்லியன் வந்து இந்த திரைப்படம் வந்து சம்பாரிச்சது ஸோ ஜான்ஹூ வந்து காமிக் சீரிஸ்லாம் எழுதிக்காருங்க அவர் வந்து சாவன் ஒரு காமிக் சீரிஸ்லாம் எழுதி அது பப்ளிஷ் ஆகி மிகப்பெரிய வரவேற்புலாம் பெற்றுச்சு என்னை பொறுத்தவரிலையும் ஜானுவோ வந்து ஒரு சாதாரண கஷ்டப்படக்கூடிய ஒரு இடத்துல அதாவது ரவுடிகள்லாம் நிறைந்த ஒரு ஸ்லம் ஏரியாவில் ஹாங்காங்கில் பகுதியில் இருந்து ஒரு சர்ச்சில் வந்து வளர்க்கப்பட்டு நல்ல விஷயங்கள் மட்டும் தெரியணும் சினிமா பார்த்தா போதும் இங்கே இருந்தால் ஏதாவது ஒரு கேங்கில் சேர்ந்துருவாங்கலாம் சொல்லி அவங்க அம்மா பயந்து அனுப்பிச்ச ஒரு பையன் அதுவும் கால் ரெண்டு கால்களில் வந்து ஒரு கால் வந்து குட்டையான ஒரு பையன் பேசுறதுக்கே ரொம்ப சிரமப்படக்கூடிய இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் உள்ள ஒரு பையன் சினிமா மூலமாக என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய காட்சிகளையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஹாங்காங்கில் வந்து படங்கள் எடுத்து ஜெயிக்க ஆரம்பித்து அங்கே வந்து ஜாக்கி ஜான் சோமோ ஹாங்கு ரேமான் ஷோ இந்த மாதிரி மாதிரி குரூப் ஆஃப் கோல்டன் ஹார்வஸ்ட் இந்த மாதிரியான தயார் பண்ணுவங்கள்லாம் வந்து அங்கே போட்டி போட்டுட்ருக்கும்போது கபால் இந்த பக்கம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து அங்கேயும் தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக தான் யாருன்றதை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் சைனாவுக்கு போய் இன்றைக்கும் வந்து அவர் வந்து ஓடிட்ருக்காருனா ஜான்மு வந்து திறமை இல்லாதவர் கிடையாது இப்படியான ஒரு வளர்ச்சி இருக்குது பாருங்க அதாவது பெரிய ஆளுங்க பெரிய டைரக்டரோட புள்ள ஒருத்தன் நடிகர் ஆகிறான் ஒருத்தன் டேரக்டர் ஆகிறனா பெரிய விஷயமே இல்லை திறமை இருந்தால் தான் அவங்களும் வராங்க அது வேறு விஷயம் பட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஒரு நோய் அப்பாவைக்கு வந்து பிறந்தவன் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய இடத்துல நிற்கிறான்னா அது ஒரு சாதாரண விஷயம் அந்த உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு அதுக்கு பின்னருக்கு இருக்கிற உழைப்பு பெருசு அந்த மாதிரி தான் இந்த டாப் டென் பண்ணுறதுக்கு நாங்கள் போடுற உழைப்பு அவ்வளோ பெரிய உழைப்பு அதுக்கும் இதுக்கும் பெருசு தான் ஓகேங்களா அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதான லைக் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் நான் வந்து இன்னும் நிறைய இயக்குநர்கள் திரைப்பட விஷயங்கள் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து டாப்டன் மூலமாக அவங்க கூட நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒத்துழைப்பு தான் காரணமாக இருக்குது அது என்றைக்கும் மறந்துடவே மறந்துடாதீங்க உங்கள் கருத்துக்களை வந்து பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க அதாவது பேசணுன்றதுக்காக பேசுகிற மாதிரியான கருத்துக்கள் எனக்கு வந்து தேவையே இல்லை அந்த கவருத்துக்கள் நான் பிளாக் ஒன்ட் அத்து வேலைகளை பார்க்க போயிட்டே இருப்பேன் ஏன்னா இதை விட நிறைய விமர்சனங்களை சந்தித்து நான் வெளியே வந்தேன் புரிதுங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் இருந்தாலும் பின்னூட்டங்களை போகிற நேர்மையான கமெண்ட்டுகள் வந்து என்னை வந்து கை தூக்கி விட்டுட்டுருக்கு உங்களுக்கு என்னுடைய முதற்கண் பெரிய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சிருக்கேன் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு புது டாப் டாப்டன் நிகழ்ச்சியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் என்ன ஒரு நாட்டு கூட வருது உங்கள் சாக்கி சேகர் நடி வணக்கம்